வந்து மட்டன் உண்டக்கறி கொழம்பு பண்ண போகிறோம். நார்மலாக இதுக்கு மீதான நாங்கள் போட்டுக்கிறேன், அது சிக்கன் கோஃப்தா போட்டுக்கிறேன். கோஃப்தானாக்கா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இது இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ணுறதுல அப்படியே நார்மலாக எல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம கொழம்பு பண்ண போகிறோம். இந்த கொழம்பு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவே இருக்கும் இந்த கொழம்பு பண்ணாக்கா. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன என்னென்னு. பாருங்க, ஒரு கால் கேஜி நான் இந்த கைமா எடுத்து வச்சுருக்கிறேன் மட்டன்து. பாருங்க நல்லா இது ஃபைனாக இது பண்ணிட்டுருக்காங்க, கைமா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தறி தறி இல்லை, நல்லா ஃபைனாக இருக்குது. இந்த அளவுக்கு கால் கேஜி இருந்தால் போதும். இந்த கைமா மிக்சிக்கு நான் காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்ட்டுன்னு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குது, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு அளவு கம்மி வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் சேர்த்து காமிச்சிடறேன் இது எல்லாமே. பாருங்கள் இது மூணு சேர்த்துக்கலாம் மிக்சிங்க்கு. அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவு டர்மரிக் பவுடரு, ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடரு. கொஞ்சம் எனக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ அளவு நான் சால்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு கல்லை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் இதில் சேர்த்துக்கலாம். இது மிக்சிங்க்கு கைமாக்கு. இது நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மசாலா மிக்ஸிங் தெரியாத இடப்போது அதுக்கோசம். நெக்ஸ்ட்டு வந்து கொழம்பு பண்ணுறதுக்கு காமிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி பவுடரும் இருக்குது, ரெகுலர் சில்லி பவுடரும் இருக்குது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா பவுடரு. இது ஒன்றுனா இது ரெண்டு இருக்கணும், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் டெர்மரிக் பவுடரு, ஒரு 1/2 டீஸ்பூன் மேலே வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன் இது கொழம்பு பண்ணுறதுக்கு. இது வந்து தாளிக்கு கொஞ்சம் ஃப்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து கஸ்கசா, 1/4 டீஸ்பூன் வந்து மொழுவு, ஒரு பட்டை, ஒரு 4 லவங்கு இது மிச்சம். இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணும். ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 7 இன்ச் அளவு பூண்டு, ஒரு பெரிய டமாட்டோ. இது ரெண்டும் ரோஸ்ட் பண்ணணும் நம்மளுக்கு. 1, 2 மத்தினாக்கா இதுவும் அப்புறமா தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கிறது. இது இருக்குது, கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது. இது ரெண்டுமே ரோஸ்ட் பண்ணி, இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணணும். ஒரு சைடு நம்ம பேன் வச்சுக்கலாம். பாருங்கள் ஒரு பேன் வச்சுருக்குறோம். நம்ம இது ஆல்ரெடி ஃப்ரைட் ஆனியன் ஆயில் வச்சுருந்தோம், அந்த அதிலே நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள் இது ட்ரை ஐட்டம் எல்லாம் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறோம். பட்டை, சோம்பு, கஸ்கசா, மொழுவு சேர்த்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். ஏன்னா இந்த மொழுவு, இந்த பட்டை, அப்புறமா லவங்கு, சோம்பு, கஸ்கசாலாம் சேர்த்தாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் தான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மசாலா சேர்த்தா. பாருங்கள் கொஞ்ச நேரம் நம்ம விட்டுட்டோம். இதுக்கு மேலேயுமே நம்ம இருக்கிறது அதெல்லாம் சேர்த்துக்கலாம் மிச்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். கொத்தமல்லி வச்சுட்டு மிச்சம் தேங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் 1 நிமிஷம், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா. பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் நம்ம. பாருங்கள் இது எல்லா மசாலா சேர்த்து நம்ம வறுத்து எடுத்து அரைச்சி பண்ணுறதுனால மட்டன் கொழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பச்சை மிளகாய் இருக்குது, ஆனியன் இருக்குது, பெப்பர் இருக்குது, பட்டை லவங்கு இருக்குது, அப்புறமா கஸ்கசா இருக்குதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுட்டும், ஆறுனாலும் இதை நம்ம எடுத்து மிக்சியில் எடுத்து சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் கோகோனட்டெல்லாம் சேர்த்துக்கிறதுனால. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது இருக்குது இல்லைங்களா உண்டை கறிக்கு நம்ம கட்டுறதுக்கு இது மசாலாலாம் சேர்த்துக்கணும் இல்லைங்களா. இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உண்டை பொடிச்சிக்கலாம். கடல மாவு வந்து ஜாஸ்தி போடுறது வேண்டாம், ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ஜாஸ்தி சேர்த்தாக்கா நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் ஃபுல்லாக. பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம இது நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 2 ஹவர் கழுவு நல்லா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நம்ம கைமால. பாருங்கள் இந்த மசாலாலாம் இருக்கிறதுனால சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் முட்டை சேர்க்கல, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை இல்லாத கூட பண்ணலாம் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ ஒரு 1/2 ஹவர் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அப்புறமா நம்ம உண்டை பிடிக்கலாம். பாருங்கள் 1/2 ஹவர் நம்ம நல்லா விட்டுட்டோம். இப்போ உண்டை பிடிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். பாருங்கள் சும்மா சின்ன சைஸ் இருந்தால் போதும். நம்ம ஆயில் கீழே ஏதோ சேர்க்கறது வேண்டாம், ஏன்னா இதில் மட்டனில் நம்ம கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து அரைச்சிக்கிறதுனால கொஞ்சம் அதுலேயே வரும் ஆயில் வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும்.
பாருங்கள் எக்ஸ்ட்ரா மசாலா ஜாஸ்தி எதுவுமே சேர்க்கல. ஏன்னா நிறைய மசாலா சேர்த்தாக்கா நம்மளுக்கு இந்த உண்டைக்கறியில் நல்லா பச்சை வாசனை இருக்கும், அப்படியே எதுவுமே இருக்காது, டேஸ்ட் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொழும்புல நல்லா சேர்க்கறதுனால இப்படி இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம எல்லாம் உண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒன்றான ஒரு சைடாக பாருங்கள் மசாலா சில்லு இந்த வறுத்திருந்தாலும் சில்லுன்னு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்குன்னு நம்ம இது வச்சுக்கிற பாருங்கள் இந்த மசாலாங்கெல்லாம் இந்த மசாலாங்க கூட சேர்த்துக்கலாம். அதுதான் நான் 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், ரெகுலர் சில்லி பவுடர் இருக்குது. 2 டேபிள்ஸ்பூன் வந்து தனியா பவுடர் இருக்குது இல்லைங்களா. 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் மேலே வந்து கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா. இது எல்லாமே சேர்த்து இதில் சேர்த்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே. பாருங்கள் ஒரு சைடு நம்ம ஒரு கடாய் வச்சிட்டோம். கடாய் சூடானவே கொஞ்சமாக ஒரு பீஸு வந்து நம்ம பிரியாணி இலை சேர்த்துக்கலாம், ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள் 1 நிமிஷம் விட்டுட்டோம், கொஞ்சம் இது வதங்குற வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜாரில். பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா 1-2 நிமிஷம் அளவு. ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் எடுத்து சேர்த்து பண்ணிக்கிறோம், பச்சை வாசனை எதுவும் இருக்காது இருந்தாலும். அப்புறமா மிக்சி ஜார் கழுவுன தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே வாட்டி எவ்வளோ வேணுமான்ட்டு. ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூட நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். கறி கொழம்பு வந்து உண்டை கறி கொழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் உப்பு சேர்க்கல நம்ம இதில், தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. பாருங்கள் தண்ணி நம்ம உனக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துக்கணும், நான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் இருக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம், எவ்வளோ வர கொழும்பு கலவுக்கு நம்ம சால்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதில் மிக்சிங்கில் வந்து நம்ம சால்ட்டை சேர்த்துட்டுக்கிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் ஃபுல்லாக, ஏன்னா நம்ம இது கடாயில் தான் செஞ்சுக்கிறதுனால நல்லா ஜல்தி வெந்துடும் குயிக்காக. பாருங்கள் திக்னஸ் கூட பார்த்துக்கோங்க, தண்ணி இது நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா இது கொதி வரட்டும். இது எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே சேர்க்கணுன்ட்டு நம்மளுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் மட்டன் மசாலா தேவை இருந்தால் நீங்கள் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி கரம் மசாலா இருந்துச்சு தான், ஏன்னா அந்த மசாலா எல்லாத்துக்குமே ஆகிடும் இல்லைங்களா, பிரியாணி கவுட்டு எல்லாத்துக்குமே ஆகுது தான் அது. இப்போ இது நல்லா கொதி வரட்டும், கொதி வந்தோன்னே நம்ம சேர்த்துக்கலாம் அது. பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் அது உண்டை கறி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து டோட்டலாக பாருங்கள் நான் எனக்கு 13 பீஸ் வந்துக்குது மீடியம் சைஸில், ரொம்ப சின்னதோ இல்லை ரொம்ப பெருசோ இல்லை 13 சைஸ் வந்துக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒழிஞ்சாக்கிற ஒன்றும் பரவாயில்லை. கறி ஒழிஞ்சா தான் உண்டை கறி, இது ஒரு டேஸ்ட்டே வரும் நம்மளுக்கு சாப்பிடும் போது. கறி இது ஃப்ளேவர் இருக்கும். நான் ஜாஸ்தி மசாலா இதில் எதுவுமே சேர்க்கல. நான் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ கூட போட்டுக்கிறேன், சிக்கன் கோஃப்தா ஆகுதுக்குறோம், அதில் வந்து நான் நிறையா மசாலாங்க சேர்த்துக்கிறேன், அதில் எக்கு கூட சேர்த்துருக்குறேன். பாருங்கள் நம்ம எல்லாமே இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தொடுறதே வேண்டாம், தொட்டாக்கா அது ஒழிஞ்சிடும். கரண்டி போடுறது கூட வேண்டாம், சும்மா மேலே வேணுனாக்கா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம் சும்மா. இல்லைக்கட்டி 2 சைடு பிடிச்சி கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டாக்கா போதும் நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம இது பண்ணும் போது இது ஃப்ளேவர் நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக வருது. ஏன்னா இதில் நம்ம கோகோனட்டெல்லாம் நம்ம அரைச்சி வறுத்து எடுத்து அரைச்சிக்கிறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இது. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம், ஒரு 10-15 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா அது கொதி வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது வெந்துட்டுதா இல்லையான்ட்டு. ஒரு 10 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து கொழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம், தண்ணி கூட பாருங்கள் நல்லா சுண்டு வந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் ஒன்று கூட நம்ம வந்து ஒடியில் கொழும்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக எவ்வளோ நல்லா பாருங்கள். இது நம்ம இந்த டைம் அப்படியே வச்சுருக்குறோம் பாருங்கள், எதுவுமே சேர்க்காத இருந்தால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாக்கா டேஸ்ட்டுனாக்கா இப்போ நார்மலாக நம்ம அதில் நிறைய மிக்சிங் ஐட்டம் நிறைய சேர்த்தனாக்கா கொஞ்சம் அது நம்மளது மெயின் நம்மளது இந்த மட்டன் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது இல்லைங்களா. அதுக்கோசம் தான் நம்ம அப்படியே விட்டுருக்குறோம். பாருங்கள் திக்னஸ் கூட நல்லா இருக்குது, திக்கு தண்ணி ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. பாருங்கள் எவ்வளோ நல்லது சூப்பராக நம்மளது. ஒரு 15 மினிட்ஸ் தான் விட்டோம், நம்மளது மட்டன் பால் கறி ரெடி ஆயிடுச்சு, கைமா உண்டை கறி.
இப்போ உங்களுக்கு நல்ல டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் சூப்பரான நம்மளுது டேஸ்டியான மட்டன் உருண்டைக்கறி கொழும்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஈஸியாக சிம்பிளாக ஈஸியாக பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.